சென்னையில் ஒரு கிலோ தக்காளியின் விலை 100 ரூபாயை கடந்ததால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளன. தென் மாவட்டங்களில் பெய்த திடீர் கனமழை காரணமாக அந்த பகுதியில் நடைபெற்று வந்த தக்காளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள வியாபாரிகளும் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் தக்காளியை கொள்முதல் செய்ய வந்ததால் கோயம்பேடு சந்தைக்கு வரும் தக்காளி வரத்து குறைய தொடங்கியது. இதனால் தக்காளி விலை அதிகரித்து வருகிறது. அதன்படி கடந்த ஏப்ரல் இறுதியில் கோயம்பேட்டில் தக்காளி விலை கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையானது. அதிகரித்து வரும் தக்காளி விலையால் ஓட்டல் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மழையால் கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு தக்காளி வரத்து குறைந்துள்ளது. இதனையடுத்து சென்னை கோயம்பேட்டில் மொத்த விற்பனையில் 1 கிலோ தக்காளி விலை 70 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தக்காளி சில்லறை விற்பனை விலை 80 ரூபாய் உயர்ந்துள்ளது. தக்காளி விலை உயர்வால் இல்லத்தரசிகள், ஹோட்டல் உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.